ஹலோ, வெல்கம் டு ராகினி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SRHSS கிங்ஸ்வில் பஞ்சாப். இது பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடக்குது. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு இது மஸ்ட் வின் கேம்ஸ். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நாக்கிங்காக ஆடணும். இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபோர்த்து பிளேஸில் இடம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சாகணும். இவங்க ரெண்டு பேர்த்தும் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் விக்ட்ரியோடு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துலேயும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிங்ஸ்வில் பஞ்சாப் சேசிங்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க. SRHSS சேசிங்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க சூப்பர் சேஸு கிங்ஸ்வில் பஞ்சாப் SRHSS அதே நிலமையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க. மெயின் பேட்ச்மேன் டேவிட் வார்னர், ஜானி பெஸ்டோ. பட் அப்படி இருந்தாலும் மணிஷ் பாண்டி, விஜய் சங்கர் சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த மேட்ச் க்ரூசியலாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நடக்குமா அதுதான். அதோட பவுலிங் நல்லா இருந்துச்சு SRHSS-ஓடது. கிங்ஸ்வில் பஞ்சாப் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ SRHSS-ஓட பிளேயிங் லெவல் பார்ப்போம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், ஜானி பெஸ்டோ, மணிஷ் பாண்டி, ரியன் கராக், விஜய் சங்கர், அப்துல் சமாஜ், நதீம், ரஷீஃப்கான், நட்ராஜன், ஹோல்டர், சந்தீப் சர்மா. இவங்க தான் என் பிளேயிங் லெவல், SRHSS-ஓட பிளேயிங் லெவல் நான் நினைக்கிறேன். டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா போன தட்டி ஓப்பனிங்கில் சரியாக அடிக்கலை, பட் அவுட் ஆகிட்டார். ஸோ அப்படி இருந்தாலும் டீம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஜானி பெஸ்டோ பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ஸ்மேன், பட் போன தட்டி ஒரு பவுல்டு இன் ஸ்விங் போட்டு சம பவுல்டு, பட் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக ட்ரெயின் ஆகி ஆகணும். மணிஷ் பாண்டி சொல்லவே தேவையில்லை, போன மேட்ச் சமையல் ஒரு நாக்கிங் மேட்ச் ஆடி ஒரு SRHSS-க்கு விக்ட்ரி கொடுத்ததுக்கு காரணம் இவர் தான். ஒரு கிராக்கிங் சிக்ஸாக அடிச்சுட்டு இருந்தார். ரியன் காராக் போனதாட்டி மேட்ச் பேட்டிங் ஆடல, பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சு சூப்பராக ஆடியிருக்காரு. ஒரு நிதானமான ஒரு 50 அடித்தார். அதனால நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஆடுவார் விஜய் சங்கர். போன மேட்ச் ஒரு க்ரூசியல் மேட்ச்ங்க. மணிஷ் பாண்டி அடிச்சு ஆடுறாங்க, நான் பொறுமையாக ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஆடினார் விஜய் சங்கர். ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்துல் சமாஜ் ஒரு சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருக்குது, பட் இவர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேனால கடைசியில் சூப்பராக அடித்தார் போன தட்டி. ஸோ இந்த தட்டி அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரஷீஃப்கான் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவுலிங், போன தட்டி ரெண்டு விக்கெட் எடுத்தார், 17 ரன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்தாரு 4 ஸ்பெல்ல. அவர் பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுவாருங்க. போன தட்டி சம கம்பேக் கொண்டு வந்தார். பெயின் ஸ்டெயின் லைக் அவர் இந்த தட்டி வரலன்னு நினைக்கிறேன். ஹோல்டர் தான் அவருக்கு பதிலாக வரப்போகிறாரு. ஸோ கண்டிப்பாக கான்டெஸ்ட் நல்லா இருக்க போகுது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே. சந்தீப் சர்மா சூப்பர் பவுலிங், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸ்லோவர் பவுலர், இந்த மாதிரி பிச்சில் சமையல் சீம் பண்ணுக்கிற பவுலர். ஸோ சூப்பராக இருக்கும் அவரோட கான்டெஸ்ட்டு. நட்ராஜன் பண்ணி பார்த்தீங்கன்னா போன தாட்டி ஒரு யாக்கர் லென்த்தை மிஸ் பண்ணார், பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தார். யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிட்டு இருந்தார், பட் இப்போ யாக்கர்ஸ் போடல. பட் இவர் வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் தம்பி. பட் அவருக்கு பதிலாக நந்தியும் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கான்டெஸ்ட்டாக இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு SRHSS-க்கு. டேவிட் வார்னர் அவர் செட் ஆகிட்டார். ஸோ இப்போ அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீம் அமைஞ்சிருக்கு கிங்ஸ் லெவல் பஞ்சாப். அவங்கள ஒரு பேட்டிங் லீட் அடிதடியாக இருக்குது, அதோட பவுலிங் லெவல் சூப்பராக டீசெண்டாக போட்டு வந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கிங்ஸ் லெவல் பஞ்சாபோட பிளேயிங் லெவல் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் KL ராகுல், மயாக் அகர்வால், கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரன், கிரேன் மேக்ஸ்வெல், தீபக் ஹுடா, கிறிஸ் ஜார்டன், முருகன் அஸ்வின், ரவி பிஷ்னாய். இதுதான் கிங்ஸ் லெவல் பஞ்சாபோட பிளேயிங் லெவல் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவல் பஞ்சாபில் கேப்டன் KL ராகுல் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆரஞ்சு கேப்பில் இவர் தான் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காரு. அதோட போன மேட்ச் சூப்பர் 15 தான் சொல்லுவேன். மயாக் அகர்வால் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஆடிட்டு இருந்தார், பட் போன மேட்ச் ஒரு ரன் அவுட் ஆகிட்டார். அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அப்புறம் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு டீசெண்டாக. கிரே கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்டிங் லைனப் இருக்குது. அந்த ஒரு ஓவர்னால தான் அவங்க ஜெயிச்சாங்களாம் சொல்லலாம். அந்த 6th ஓவர் கடைசி பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 26 ரன்ஸ் எடுத்தார், அது சூப்பராக இருந்துச்சு. கிரேன் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சூப்பராக ஆடினார், 32 ரன்ஸ். அதோட பவுலிங் சூப்பராக போட்டிருந்தார், 4 ஓவர் ஸ்பெல் தைரியமாக கொடுத்தார். KL ராகுல் சூப்பராக போட்டார் இருந்து சொல்லுவோம். நிக்கோலஸ் பூரன் சொல்லவே தேவையில்லை, ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு 50 ரன்ஸ் அடித்தாருங்க. அடித்ததுக்கப்புறம் ஒரு எஜ்ஜுங்க சம பால் போட்டார், அதில் ஒரு எஜ் ஆயிடுச்சு, அதுதான் சம பாலுன்னு சொல்லலாம். ஹூடா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நின்று சூப்பராக ஆடி ஜெயிச்சு கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். அவரோட பேட்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்திருக்கு. அப்புறம் கிறிஸ் ஜார்டன் இந்த மேட்ச் இடம் படுவாருன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜேம்ஸ் நீஷம் பார்த்தீங்கன்னா அவரும் பேட்டிங் ஆடுவார், இவரும் பேட்டிங் ஆடுவார். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், சூப்பராக இருக்கு பார்க்குறக்கு. அதோட முகமது ஷமி பவுலிங் சொல்லவே தேவை, இவரை பற்றி பேசவே வேணாம் தான் சொல்லுவேன். செமையாக ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக இவர் வருவார்.
ரவி பிஷ்ணாய் இவரும் தாங்க இந்தியன் டீமில் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு வந்துட்டுருக்காரு. செம பவுலிங் போட்டிருக்காரு. இது வரைக்கும் செம டீசெண்டான ஒரு பவுலிங் இவர்கிட்டருந்து பார்த்தோம். முருகன் அஸ்வின் இவரை ஏன் கொண்டு வரலன்னு கேட்டிருந்தாங்க எல்லாரும். அதுக்கான பதில் ரெண்டு மூணு மேட்சுக்கு முன்னாடி கொண்டு வந்துருது கொண்டு வந்தாங்க சாரி. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் விக்கெட் எடுத்தார் ஹர்தீப் சிங்னு சொல்லலாம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வரல, பட் இவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா செமையாக வந்திருக்கு. இவரோட பவுலிங் ஸ்பெல்ஸ் சூப்பராக போட்டிருக்காருந்தான் சொல்லுவேன். அதோட இவங்களோட பவுலிங் ட்ராக் செமையாக இருந்திருக்கு, பட் டீசெண்டாக போட்டு வந்திருக்காங்க. பவுலிங் ட்ராக்கு பேட்டிங் ட்ராக் அதோட ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இல்லாமலே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கே எல் ராகுலும் மயக் அகர்வாலும் சூப்பராக ஆடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ஸில் யார் ஜெயிப்பான் நான் நினைக்கிறேன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவர் டீம் எஸ்ஆர் ஜெயிப்பாங்க, பட் அவ்வளோக்கா பேட்டிங் இல்லை, அப்படி போயிருச்சுன்னா விக்கெட் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.